டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவில் 2024 நடைபெற இருக்கின்ற அதிபர் தேர்தலில் அமெரிக்க அதிபராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடப் போகின்றார் என்பது பழைய செய்தி. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக அவருடைய உப அதிபராக இருந்த மைக் பேன்ஸ் திரும்பியிருக்கின்றார். ஏனென்றால் அடுத்து நடைபெற இருக்கின்ற அதிபர் தேர்தலிலே 2024 தான் வெற்றி பெறுவனாக இருந்தால் தன்னுடைய உப அதிபராக இருப்பது மைக் பேன்ஸ் அல்லவே அல்ல, ரொன் டி சாண்டாஸ் என்கின்ற புளோரிடாவினுடைய கவர்னர் தான் என்று அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். நேற்று ஃபாக்ஸ் நியூஸிற்கு அவர் இந்த பேட்டியை வழங்கியிருக்கின்றார். இந்த கவர்னர் மிகவும் திறமைசாலி என்றும் அப்பகுதி மக்கள் அவரை மிகவும் விரும்புகின்றார்கள் என்றும் ஒரு அற்புதமான நபர் என்றும் அவரை புகழ்ந்து தள்ளியிருக்கின்றார். முன்னாள் உப அதிபர் மைக் பேன்ஸிற்கு அமெரிக்க அதிபருக்கும் இடையே முறுகல் இருந்ததற்கு காரணம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பதை செனட்டில் தீர்மானம் எடுத்த பொழுது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபருக்கு சார்பாக மைக் பேன்ஸ் இருக்கவில்லை என்பதனால் அவர் மீது டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான கோபம் கொண்டிருக்கின்றார். இதனால் ஜோ பைடன் பதவியேற்றதில் இருந்து இன்று வரை மைக் பேன்ஸினுடைய குரல் இல்லாமல் இருக்கின்றது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பு வெளியாக, ஜோ பைடனுடைய 100வது நாள் வெற்றி செய்தி வெளியாக வெளியில் வந்திருக்கின்றார் மைக் பேன்ஸ். சவுத் கரோலினாவில் நடைபெற்ற ஒரு கடும் போக்குவாத மத நிகழ்வில் பங்கேற்று பேசிய மைக் பேன்ஸ் எவ்வாறு ஜோ பைடனை வீழ்த்தி 2014 ஆட்சியை கைப்பற்றுவது என்பதற்கான வியூகத்தை வகுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஏனென்றால் இவருக்கும் அதிபர் பதவியில் போட்டியிடுவதற்கான எண்ணம் இருக்கின்றது. ஆனால் இன்றுள்ள நிலையில் ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு உள்ளே இருந்து ஒரு வேட்பாளரை தேர்வு செய்வதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக போட்டியிட பலரும் அஞ்சுகின்றார்கள். காரணம் ரிப்பப்ளிக்கன் கட்சியில் இன்றும் செல்வாக்குள்ள ஒருவராகவும் பெரும் பணத்தை திரட்டி வைத்திருக்கின்ற ஒருவராகவும் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்ற காரணத்தினால் யாருமே அவரை எதிர்த்து களமிறங்க பயப்படுகின்றார்கள். இந்த நிலையில் மைக் பேன்ஸிற்கு இப்பொழுது ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் நடைபெற்ற நிகழ்வுகள், அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் கட்டிடத்தின் மீது நடைபெற்ற தாக்குதல், தேர்தலில் தோல்வியடைந்த பின்னரும் அதை நிராகரிக்க வேண்டும் என்கின்ற அழுத்தம் போன்ற பல்வேறு டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்களை பார்த்த பொழுது நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நிலைத்து விட்டால் என்ற கவிதை வரிகள் ஒருவேளை மைக் பேன்ஸின் மனதில் வந்திருக்கலாம். அவருடைய இதயத்தில் இப்பொழுது பேச் மேக்கர் என்ற கருவி பொருத்தப்பட்டிருக்கின்றது. சென்ற வாரம் அதை பொருத்திய பின்னர் தான் அவர் இந்த கூட்டத்திற்கு வந்து பேசியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியில் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான ஒரு அலை கிளம்புவதற்கான முதலாவது சமிக்ஞை விழுந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை மைக் பேன்ஸ் அவர்கள் கடந்த 4 ஆண்டு காலம் டொனால்ட் ட்ரம்பின் கீழ் தான் உப அதிபராக இருந்தது தனக்கு பெருமை தருகின்ற காலப்பகுதி என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மியன்மார் நாட்டினுடைய இராணுவம் ஏசியான் நாடுகளினுடைய தலைவர்களுடன் இணைந்து 5 அம்ச கோரிக்கையை அறிவித்ததன் பின்னதாக மியன்மாரில் அமைதி நிலவி பாலும் தேனும் ஆறாக ஓடிவிடுகின்றது என்று கருதிவிட முடியாது. மியன்மார் நாட்டினுடைய விமான தளங்களின் மீது இப்பொழுது ராக்கெட் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. மெக்வே, மெய்க் கரில்லா ஆகிய 2 விமானப்படை தளங்களின் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதனால் அங்கு பிரச்சனை புதிய வடிவம் பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. சென்ற வாரம் KNU என்று அழைக்கப்படுகின்ற ஆயுததாரிகள், இவர்கள்தான் மியான்மர் நாட்டில் பெரிய ஆயுத குழுவாகும், இவர்கள் மீது மியான்மர் இராணுவம் விமான குண்டு வீச்சு தாக்குதலை நடத்தியது. இதற்கு முதல் வாரம் இவர்கள் மியான்மர் இராணுவத்தினுடைய காவல் சாவடி ஒன்றின் மீது ஆயுத தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மியான்மரில் இராணுவத்திற்கும் மக்களுக்கும் இடையே நடைபெறுகின்ற போராட்டத்தில் இதுவரை 750 பேர் மரணமடைந்து 4500 பேர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். இந்த நிலையில் ராக்கெட் தாக்குதலும் விமான குண்டு வீச்சும் காவல் சாவடி தாக்குதலுமாக பிரச்சனையானது அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கின்றது. இந்த இடத்திற்குள் செல்லுமாக இருந்தால் அது உள்நாட்டு போர் என்ற பொருள்படும். மியான்மர் நாட்டில் உள்நாட்டு போர் ஏற்பட போகின்றது என்றும் அது விளிம்பு நிலைக்கு வந்துவிட்டது, ஒரு தள்ளு தள்ளினால் அது மலையிலிருந்து குப்புற விழுந்துவிடும் என்று
முன்னரே மேலை நாட்டு நிபுணர்கள் எழுதியிருந்தார்கள். இப்பொழுது அந்த இடத்தின் முதலாவது பொறி கக்கியிருக்கின்றது. எனவே ஆசியான் நாடுகள் என்பது அமைதியை ஏற்படுத்துவதற்குரிய சக்தி படைத்த நாடுகள் அல்ல என்பதை இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.